பாண்டிச்சேரி. நான் ஒரு டெக்னிக்கல் டீச்சர் ஃப்ரம் 45 இயர்ஸ் ஆஸ்வெல் அஸ் இந்த பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி திருநதி நாடு பிரச்சனை எல்லாத்தையும் படித்ததால் ஏஎல்பி முதல்ல 2019 சாந்தி மேடம் தான் எனக்கு முதல் முதல் தெரியும், வேறு யாரும் எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட அந்த சாஃப்ட்வேர் வாங்கி பார்த்தேன், பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஏஎல்பியை படிக்கணும் படிக்கணும் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் எல்லாரும் நண்பர்லாம் சொன்னாங்க, பாரம்பரியத்தில் இல்லாத ஏஎல்பி என்ன கிடைக்க போகுது, பாரம்பரியம் தான் மெயின் சொல்லணும். இருந்தாலும் எனக்கு ஒரு குருவுடைய தொடர்போட படிக்கணும், நல்லா துல்லியமாக பலன் சொல்லணும்னு ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் ஏஎல்பி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன். அப்போ சாந்தி மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது அன்னைக்கு தெரியல இன்னைக்கு தான் தெரியுது. எப்போ பேசிக் கிளாஸ் படிக்க ஆரம்பிக்கணும் அன்னையிலேருந்தே என் மனசில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்தது. என்ன ஒன்று, ஒரே ஒன்று, இந்த இதை நான் முதல்லயே படிச்சிருந்தேனாக்கா நிறைய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா அதெல்லாம் மூர்த்தி சார் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னார். அது ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க சாந்தி மரத்தை கேளுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. கிளாஸ் எடுக்கும்போது அந்த லக்கணத்துக்கு ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது குறிப்பு எடுத்தேன், ஒவ்வொன்றா கரெக்டாக நடக்குது, ஒரு பாயிண்ட் கூட தவறலை. இந்த என்டையர் கிரெடிட் ஸ்கோர் டு மிஸ்ஸஸ் சாந்தி மேடம். ஏன்னா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆணவத்தில் இருந்தேன். நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, என்ன ஏழு புதுசாக சொல்ல போகிறாங்கன்னு ஆணவத்தில் இருந்தேன். அந்த ஆணவம் முதல்ல ஒழிஞ்சது, ஆணவம் ஒழிஞ்சதால் ரெண்டாவது கர்மா கிளாஸ் நடத்துறாங்க நித்யாசங்கர். அன்னைக்கு நான் அதுவே போயிட்டேன். இன்னதான் அறிவு வயசு இருந்தாலும் எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது மேடம். இந்த வயசுல நான் அன்னைக்கே சொன்னேன், தாழேனும் கோயிலை காக்கா மரம் திட்ட பாவி அடிக்கிற பாட்டு வரும், அது திரைப்பட பாடல். ஆனால் அதில் எவ்வளோ அர்த்தம் இருந்ததுன்னு அன்னைக்கு கிளாஸில் அப்படியே உறந்துட்டேன். அதனால நான் மூத்த சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கும், உபய இலக்கணங்களை நிற்கக்கூடிய உபய இலக்கணங்கள் வரக்கூடிய அந்த பீரியடில் ஏன் இந்த துன்பங்கள் நிகழ்கிறது, இந்த துன்பத்திற்கான அடிப்படை காரணம் என்னன்றத மனசு கேட்டுனே இருக்குது. ஏன்னா நாம் தெரிஞ்சால் தானே மற்றவங்க சொல்ல முடியும். அதனால் என்னுடைய கோரிக்கையை தயவு செய்து சார் நிறைவேற்றி கொடுங்க. எனக்கு மட்டும் இல்லை, நல்ல பேர் இருக்குது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இதில் ஏஎல்பி நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கலையில் எந்த ஒரு கலையும் கற்றுக்கணும், அதில் நுண்ணறிவு கொள்ளணும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மேலும் மேலும் என் மூளை அதிகப்படியான இதை ஆராய்ச்சி பண்ணியே இருக்குது. எனவே இந்த கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையோ நல்ல ஞானத்தையோ கொடுக்கும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணாலும் நம்ம வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறது இல்லை, ஊர்க்கு தான் உபதேசம், நமக்கு இல்லைன்ற மாதிரி இருக்குது இப்போ எல்லாம் வருது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் படித்த உடனே எனக்கு ஒரு மன நிம்மதி, பொறுமை, அடக்கம் அதெல்லாமே வந்து போச்சு. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தெரியாமல் செய்த மண்ணில் தவறுகளையோ தெரியாமல் சில கேள்விகளையோ மன்னித்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்னு சாரை வேண்டி சொல்லி கேட்கிறேன். ஏன்னா சார் ஒரு விஷயம் சொன்னார், அந்த தப்பிக்க வாங்கும்போது அதில் சொன்னார், கரெக்டாக மறக்கல சார், கரெக்டாக சொன்னார், இன்னும் ஒரு வருஷம் படிங்க விட்டாருங்கன்னு சொன்னார் பாருங்க. எந்த அளவுக்கு ஞாபக சக்தி அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட என்ன தெரியுமா, அவர் நான் அன்றாட வணங்குற வந்து காஞ்சி பெரியவர் வணங்குவோம், அவர் நான் கண் கண்டா செய்வோம், நான் நேரடியாக பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் 1985. அதே மாதிரி நான் காண கிடைக்காத ஒரு குருநாதர், அவர் இந்த பிறவி மனித பிறவியே அல்ல, அவர் தெய்வ பிறவி. அவர் யார் ஒன்றும் ஏதாவது சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை செயல் சிந்தனை எல்லாம். ஆனால் இத்தனை இத்தனை அதையும் படித்து நான் இந்த 2-3 மாசத்துலேயே மண்டையே வெடித்து மென்டல் ஆகிடுவோம்னு பயந்துட்டேன். அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு படிச்சிருப்பார், எந்த அளவுக்கு சிந்திச்சிருப்பார், தன் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தியிருப்பார்னு பார்க்கும்போது நம்ம சின்ன மறு மணல் கூட கிடையாது. அதனால் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் அனைத்து குருமார்களின் ஆசீர்வாதமும் வேண்டி விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணுற நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் மேடம், எனக்கு காலில் நடக்க முடியாது, அது வெடிந்தால் கிளாஸ் ஆரம்பிக்குது. அந்த சூழலை நான் விருத்தமாக இதை படிக்கணும் படிக்கணும் கற்றுக்கணும்னு தான் பண்ணேன். பண்ணும்பொழுது முதல் 2 நாள் கொஞ்சம் சிரமமாக இருந்தது, ஒன்றுமே புரியல, அப்புறமா கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். எனவே இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த ஜோதிட ஞானங்கள் எல்லாம் தெரிந்தாலும் சுருக்கமாக பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு, நேற்று ஒன்று இல்லை சாதாரணமாக நேற்று தான் ஒருத்தர் வந்தார், என்னோட டெக்னீஷியன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண வந்தார். வந்த உடனே இது மாதிரி இது கொஞ்சதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், 2 பாயிண்ட் தான் சார். அவர் என்ன தெரியுமா, கையெழுத்துக்கு முடியாது சார், உங்கள் காலில் வேண்டுமான்னு கேட்டார். நோனும் அது கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இந்த குறிப்பை இந்த சரியாக சொன்னது என்னுடைய குருநாதர் ஏஎல்பியுடைய புதுவுடை முதல்வர் சார் தான். இந்த அமைப்பு
எப்ப பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரே ஒரு ஸ்கோர் பாதையில் ஒரு ஸ்கோர் பார்த்துறாரு. எனக்கு ஒரே ஒரு ரெண்டு தான் சொன்னேன், முதல் முதல் சொன்ன உடனே அந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்குதுனாக்கா அதுக்கு மூல காரணம் யாரு? அவர் தான். எனவே நான் தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்களையும் புண்ணியங்களையும் நீக்கி நல்ல வழியில் நல்ல நல்ல குணத்தோடும் நல்ல ஆயுடன் வாழ குருவருடைய அனுகிரகம் வேணும். அவர் ஒரு முறை பார்க்கணும், ஏன்னா நிறைய சரி அவர் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஒரு குறையா தெரியும், நேற்று என் உடம்பு முடியல, பார்க்க முடியல. அதனால என்ன எனக்கு என்னுடைய ரெக்வஸ்ட், ஹம்பிள் ரெக்வஸ்ட், கொஞ்சம் பண்ண சொல்லுங்க, நான் அவர் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்.